நாளைக்கு கிளம்புறோம். ஹேடி தாத்தாக்கு பை பை சொல்லுங்க. பை பை. பை பை சொல்லு தாத்தாக்கு. தாத்தா வந்து அட மாட்டிய சந்தர்த்தத்தவ. ஆமா. ஆமா. ஆவாத புடிச்சிட்ட. பாப்பறோம். மாமே டாடியா மாமே. மாமாமே. மாமே டாடியா. மாமா மீ வாரிக்கலா. சரி பனங்க பேயிட்டு வரீங்க சாப்பிடுங்க. பை பை. பை பை டாடி. அவ தாத்தா கிட்ட கிஸ் கொடுத்துற ஓடிந்துரு. கிஸ் கொடுத்துரு. ஆ குட் பை. சரியா சீக்கிரம் வர சொல்லு. சேர்த்து சின்ன சேர்த்து போடு. சரி பனங்க கிளம்புற டைம் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாங்க எங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பி இருக்கோம். அந்த vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. அம்மா அம்மா வீட்ல இருந்து கிளம்பி மாமியார் வீட்டுக்கு போக போறோம். இது வெயிட் இல்ல மனா வச்சிடுவேன். கதவு லேச்ச சாத்தி. ஓகே. நீங்க தூக்கிட மாட்டீங்க நான் வரேன். அப்படி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இன்னைக்கு. என்ன வர வந்து பஸ்க்காக வெயிட்டிங். பழைய பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். புது பஸ் ஸ்டாண்ட் போகலாம். ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப பக்கம். சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பஸ் ஆல்ரெடி இந்த பக்கமாக போயிட்டு அது எங்கள் மாமி அங்கேருந்து ஃபோன் பண்ணி டைமிங் சொல்லிடுவாங்க. அதை பார்த்து நான் இங்கே வந்து கரெக்டாக நின்றுவேன். ஸோ நாங்கள் பஸ்ஸில் போகிறது ஈஸியாக இருக்கும். ஒரே பஸ்ஸு. ஆட்டோனா கூட மாறி மாறி போக வேண்டியது இருக்கும். இதனால் ஒரே பஸ்ஸு. பஸ் டிக்கெட் எவ்வளோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கும். நாய்க்குட்டி 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 நோ 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 நாங்க எங்களை தான் டெய்லி பார்க்கணும். இனிமே எங்களை தான் பார்க்கணும். நோ சவுண்ட். அவர் அங்க இறங்கி பெறுவாரு. நாய்க்குட்டி வால் ஆட்டுது பெரிய தெரிஞ்சிருக்கு. குட்டி டக்கு இருக்கு பாரு. நாங்க எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. ஹேடன் நல்லா ஜோலியா விளையாண்டுட்டு இருக்கான். என்ன பார்த்தா எப்படி ஒரு குடும்ப குத்து வழக்கு மாதிரி தெரியுதா? அவன் தனியா எங்க மாமா கூட மாமி கூட எல்லாம் நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே மத்தியானம் சமையல் போயிட்டு இருக்கு. எங்க வீடு எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி சுத்தி காமிக்கேன். அப்படியே ரொட்டீன் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன். நானும் ஹேடனும் என்ன பண்ணுறோம், எங்கள் மாமியார் வீட்டில், எங்கள் வீட்டில் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஹேடன் வந்து செம்ம ஜாலி. அங்கே கோழி டாக்கு எதையும் பார்த்து பயப்படலை. அதுவே ஒரு பெரிய ஹாப்பி. ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ நானும் போய் விளையாட போகிறேன். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என் ட்ரெஸ் எல்லாம் ஒதுக்கிட்ருக்கேன். சேராத ட்ரெஸ்ஸே நிறைய இருக்கும். இந்த கபோர்ட் பூரா இருந்ததெல்லாம் ட்ரெஸ்ஸே சேராதது. நம்ம பெருசாகிட்டே இருக்கும். ஓகே, பழைய ட்ரெஸ் எல்லாம் இன்றைக்காது இந்த தடவை ஒதுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன். அதான் இப்போ ஹேடன் வந்து ஜாலியாக வெளியே இருந்து விளையாண்டுட்டுருக்கான். அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த உடனேயே அப்படியே எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய உள்ள ட்ரெஸ் இருக்குது, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த கபோர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் வேணால் என்னோடய வார்டோப் ஆர்கனைசேஷன்னு போடுறேன். இப்போ இந்த வேலை தான் மத்தியான நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் மாமி வீட்டில் தான் இருக்கேன். நேற்று விலாக் எடுத்திருந்தேன், அதை பாதியில் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே பிஸியாக இருந்த துணி மடித்து வைக்கிறதுலேயே என்னோடய டைம் எல்லாம் போச்சு. இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆகுது, சாப்பிட்டாச்சு. சரி மாடியில் வந்து செம்ம கிளைமேட்டு, திடீர்னு காலையிலேருந்து ரெண்டு நாளாக ஒரே ஹீட்டு, காத்தே இல்லை. இப்போ மழை பெய்யுறதுக்கு இடியெல்லாம் இடிக்குது, பட் மழை பெய்யலை. ஸோ ஓகே, இந்த சூப்பரான கிளைமேட்டுக்கு நம்ம மேலே வந்துடலாம். நாங்கள் மேலே வந்தாச்சு, ஹேடன் வந்தாச்சு. இருக்கு இந்த சவுண்ட்லாம் அவர் இப்போ தான் கேட்காரு. மழை பெஞ்சுன்னா அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஹேடன் பார்க்கணான்னு பார்ப்போம்.
நான் இப்ப அப்படியே ஒரு சூப்பரான நேச்சருக்கு நடுவுல நிக்கிறேன். இதுதான் எங்க வீட்டை சுத்தி இருக்கிற இடம். இந்த காலி இடமா இருக்கல, இது எல்லாமே மிந்தி ஓட மரமா இருந்தது, இப்ப எல்லாமே வெட்டிட்டாங்க. இது எங்க வீடு தான், எங்க வீட்டுக்கு கீழே எங்க வீட்டில் உள்ள செடி முருங்கை செடி, அது கொய்யா மரமா, இது பப்பாளி. அந்த அதுதான் பாட்டுவான், சின்னதாக கொஞ்சமாக தண்ணி வரும், தண்ணி அங்கே வரும். நம்ம மழை பெஞ்சு தண்ணி வந்ததுன்னா நான் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நானும் ஹெரினும் மாடியிலேருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தேங்காய் ட்ரீ இருக்கான், கோகோனட் ட்ரீ ஒன்று கோகோனட் ட்ரீ சொல்லணும் அல்லது தென்னை மரம் சொல்லணும். இன்னைக்கு தானே பார்க்கீங்க நம்ம எப்போ கோகோனட் ட்ரீ, கோகோனட் நாரே அந்த ட்ரீல இருக்கு. இருக்குதா? வாங்கல வீடியோக்குள்ள பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா வீடியோக்குள்ளே வரல, சிச்சுவேஷனோட தாட்றீங்களா? தண்ணி அடிக்க போறேன். தண்ணி அடிக்க போறீங்களா? இப்போ சாப்பிட்றதுக்கு தான் உன நான் மேலே கூட்டிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுமா? ஊஹூ தான் சாப்பிடுமானா? ஊஹூ விளாண்டுட்டு நம்ம கொஞ்சம் கழிச்சு சாப்பாடு கொடுக்கணும். இது எங்களோட பிச்சு செடி, இதில் பூ பறிக்கணும். போலாம், வீடியோவில் தான் இருக்கீங்க ஆல்ரெடி. எங்கே வரணும் எல்லாரும்? ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்கே கீழே விழுந்துருவீங்க. உங்களுக்கு ரோடெலாம் கிராஸ் பண்ண தெரியுமா ஹெடன்? எப்படி கிராஸ் பண்ணும் எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க, ரோடு எப்படி கிராஸ் பண்ணுன்ட்டு. கீழே போடக்கூடாது, பப்புமா திட்டுவாங்க. பார்டரில் நின்று விளையாடக்கூடாது, எனக்கு தான் பயமாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் புதுசு, அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் நான் கூடவே தான் நிற்பேன். பட் இந்த கிளைமேட்டில் மேலே நிற்கலாம், லைட்டாக கூட சூடுலாம். மத்தியானம் ஒரு 2 மணி ஆகுது, சூடே இல்லாமல் செமையாக இருக்குது. வெயில் அடிக்கலாம்ண்டி வருதான். எங்க வீட்டு முன்னாடி ஒரு சின்ன ரோடு உண்டு, அதுதான் அவனுக்கு கிராஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. இது எங்களோட பிச்சு செடி, இப்ப பூ பறிக்க வேண்டியதுதான். எது இங்கேயும் பூ இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரோடு வருதா, இதில் இது வழியாகவும் வண்டி போகும். இந்த ரோடு தாண்டி தான் போவார் அவர் விளையாடுறதுக்கு, எங்கள் கேபி முன்னாடி மண்ணில் விளையாட. அதனால இந்த ரோடை தான் அவனை கவனமாக கிராஸ் பண்ண சொல்லுதோம். இது குண்டு மல்லி, காலையிலே மாமி பறிச்சிட்டாங்க. எங்கே வரணும்ப்பா? வாங்க எல்லாரும். நாற்று ஒழுங்காக பறிக்கலையோ நம்ம? மழை வரும், மழை வரும், நாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், மழை ஃபைனலா பெஞ்சிட்டு. இதோட நம்மளோட ரொட்டீன் வீடியோ முடியுது. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வேகமாக போட பார்க்குறேன். ஊருக்கு வந்தோன்னா அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோவே எடுக்க முடியல. பட் என்னமே நான் கண்டினியூவாக போடுதேன். ஹேடன்